தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி தொடர்பான விழிப்புணர்வு பணிகள் குறித்த செய்தி தொகுப்பு. பெண் குழந்தைகளின் சிறப்பையும் ஆளுமையையும் எடுத்துக் கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி 24ஆம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. பெண் குழந்தையை பாதுகாப்போம் கற்பிப்போம் எனும் திட்டம் மத்திய அரசால் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் முதன்மையான அம்சம் பெண் குழந்தையை கருவிலேயே கண்டறிவதை தடுக்கும் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவதாகும். பெண் குழந்தைகள் விகிதம் குறைவதை தடுப்பது மற்றும் பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. பெண் குழந்தை பிறப்பு விகிதம் குறைவாக உள்ள நாடு முழுவதும் 100 மாவட்டங்களை தேர்வு செய்து மக்களிடம் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் சிறப்பு தொடர்பாக மத்திய மாநில அரசுகளின் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டு பெண் சிசு கொலை குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளது. நாட்டில் பெண் குழந்தைகள் விகிதம் குறைவதால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் குறித்தும் மக்களிடையே உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிட்லிங் உள்ளிட்ட மலை கிராமங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய கல்வி அறிவு சம்பந்தமான அறிவுரைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டேதான் வருகின்றோம். மற்றும் அவர்களுடைய கல்வி மேம்படுவதற்காக தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசினோட நலத்திட்டங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் நாங்கள் அறிவுரை தொடர்ந்து கூறிக்கொண்டேதான் வருகின்றோம். எல்லா குழந்தைகளும் 8வது 6வது அதோட முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா இப்ப வந்து எங்களுக்கும் வந்து நாங்களும் காலேஜ் படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், எதிர்காலத்தில் நல்லா முன்னேறணும் அப்படின்ட்டு எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கள் பெண் குழந்தைகள் படிப்பு பாதுகாப்பு பற்றி நிறைய சொல்கிறாங்க. அதை கேட்டு நாங்களும் நல்லா நடந்துக்கிறோம். கிளாஸ்மேட்டெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்கெல்லாம் குழந்தைங்களோடு இருக்காங்க. இப்போ தான் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். இப்போ இனிமேட்டுக்கும் படித்து முன்னேறுவோம். எங்கள் ஆசிரியர்கள் நல்ல அறிகுறிகளை வந்து சொல்கிறாங்க. பெண் குழந்தைக்கான பாதுகாப்பு எங்கள் மலைவாழ் மக்கள் பெண்களும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து அவங்களும் முன்னேறி படிக்கணும்னு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.